புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 1882 பக்கம் 227 தலைப்பு குழந்தையாகிய சாமுவேல் ஆதார வசன பகுதி 1 சாமுவேல் 3:1-13 கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் 1 சாமுவேல் 3:9 குழந்தைக்கான கல்வி புகுத்துதலானது அது பிறப்பதற்கு 100 வருடங்களுக்கு முன்னதாகவே துவங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பது சரியே. குணலட்சணம் உருவாகும் விஷயத்தில் பெற்றோர்களின் ஆரோக்கியமான செல்வாக்குகளானது ஆற்றல்மிக்க காரணியாக இருக்கின்றது. சாமுவேல் தேவ பக்தியுள்ள பெற்றோர்களின் குமாரனாய் காணப்பட்டார். அதாவது குழந்தை வேண்டுமென்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து பிறந்தவராவார். ஒருவேளை குழந்தை அருளப்பட்டால் குழந்தையானவன் சிறுபிராயம் முதற்கொண்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுவான் என்ற புனிதமான வாக்குறுதியும் இவர்களின் விண்ணப்பத்தோடு கூட செய்யப்பட்டது. இப்படியாக பக்தியுள்ள பெற்றோர்களினால் மாத்திரமே கொடுக்க முடிகிற சொத்தோடு கூட, அதாவது தேவன் மற்றும் நீதியின் பால் விருப்பம் கொள்ளும் மனதோடு கூட ஐஸ்வர்யமாய் உலகத்தில் சாமுவேல் பிறந்தார். கூடுமான மட்டும் சீக்கிரமாய் அன்னால் தன் குமாரனை கூடாரத்திற்குள் கூட்டிக் கொண்டு வந்து அங்கே கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் காணப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய பராமரிப்பின் கீழ் பயிற்சிக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படுவதற்கும் வேண்டி விட்டு சென்றாள். சாமியலின் இதயமானது சரியானதாகவும் நற்தன்மை உள்ளதாகவும் காணப்பட்டபடியால் அவர் சுறுசுறுப்பானவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் கற்பிக்கப்படத்தக்கவராகவும் சரியான வழியில் எளிதில் வழிநடத்தப்பட முடிகிறவராகவும் காணப்பட்டார் என்கிற காரியமானது ஏலி அழைப்பதாக சாமியல் எண்ணி அவ்வழைப்புகளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த தன்மையில் வெளிப்படுகின்றது. இந்த நற்பண்புள்ள குழந்தையை சிறுபிராயம் முதற்கொண்டு புருஷன் ஆகிடுவது வரையிலும் நீதியின் பாதையில் காத்துக் கொள்வதற்கு ஏதுவான மனுஷீக பயிற்சியையும் கட்டுப்பாட்டையும் சாமுவேலுக்கு கொடுத்திடுவதற்கு ஏலியின் சாந்த குணமும் கனிவான அணுகுமுறையும் இவரது நீதியுள்ள வீரியமும் போதித்தல்களும் போதுமானதாய் இருந்தன. இவரது செல்வாக்கின் கீழ் குழந்தையானது சிறந்த மற்றும் நீதியான குணங்களில் வளர்ந்து பலமடைந்து மற்றும் கர்த்தருடைய ஊதியத்தில் சுறுசுறுப்பாயும் விடாமுயற்சியுடனும் காணப்பட்டது. ஆனால் ஏலியினுடைய சொந்த குடும்பத்தின் விஷயத்தில் காரியங்கள் இப்படியாக இருக்கவில்லை. இவரது சொந்த குமாரர்கள் ஒழுக்கமற்றவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் பரிசுத்தமற்றவர்களாகவும் சீர்கெட்டவர்களாகவும் காணப்பட்டனர். ஏலி தன் சுபாவத்திற்கே உரியதான சாந்தமான வழிமுறைகளில் அவர்களது இந்த ஒழுக்கமற்ற தன்மையை சரி செய்திடுவதற்கு நாடினார். ஆனாலும் தன்னுடைய இந்த பிரயாசங்கள் தோல்வியடைந்த போது தன் பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் அவசியமாயிருந்த கடுமையான பிரயாசங்களினால் அவர்களை கட்டுப்படுத்திட அவர் முயற்சித்திடவில்லை. இப்படியாக அவர்கள் தங்கள் தகப்பனுக்கும் பிரதான ஆசாரியர் என அவரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட தேவனுடைய நோக்கங்கள் மீதும் நிந்தையை தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். இந்த கவனக்குறைவானது குற்றஞ்சாட்டப்படுவதற்கு ஏதுவானதாயிருந்தது மற்றும் அது கர்த்தருக்கும் பிரியமற்றதாயிருந்தது. ஆகையாலே குழந்தையாகிய சாமுவேல் வாயிலாக ஏலிக்கு வந்ததாக 11-13 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதான எச்சரிப்புகளை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய சினம் குறித்தும் தன் குமாரர்களுடைய ஒழுக்கமற்ற நிலை குறித்தும் தன் சொந்த உண்மையற்ற நிலை குறித்தும் குற்றம் சாட்டப்படத்தக்கதான தனது கவனக்குறைவு குறித்தும் எண்ணி பார்ப்பதற்கு ஏலிக்கு கடினமாகவே இருந்தது. ஆனாலும் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டவராக அவர் கர்த்தர் அவர் தன் பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று கூறினார். இந்த முன்னுரைக்கப்பட்ட தீர்ப்பின் நிறைவேறுதல் குறித்து செய்தி வந்தபோது, அதாவது பெலிஸ்தர்களுக்கு முன்பாக இஸ்ரேலர்களின் தோல்வி குறித்தும் யுத்தத்தில் தனது 2 குமாரர்களின் மரணம் குறித்ததுமான செய்தி வந்தபோது அது கடுமையான அடியாக இருந்தது.
ஆனாலும் கர்த்தருடைய பெட்டியானது சத்துருக்களின் கரங்களை எட்டியது என்ற செய்தியை அவர் கேட்டபோது அவருடைய ஆழ்ந்த துக்கம் அவரை நிலைகுலைய செய்தது. மற்றும் அவர் இருக்கையிலிருந்து பின்னாக விழுந்து பிடரி முறிந்து செத்து போனார். 4:18 இவருக்கு பலவீனங்கள் காணப்பட்ட போதிலும் இவரது இருதயமானது எப்போதும் தேவனுக்கு நேர்மையாயும் உண்மையாயும் காணப்பட்டது. மற்றும் தேவனுடைய நோக்கங்களானது இவருக்கு அருமையானவைகளாகவும் காணப்பட்டது. இரக்கம் உள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் கோபம் கொள்வதில் தாமதிக்கிறவராகவும் காணப்படும் தேவன் ஏழையை அவரது கவனக்குறைவின் காரணமாக கடுமையாக தண்டித்திட்டாலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் மனிதர்களுடைய ரகசியங்களை நியாயம் தீர்த்திடும் நாளில் இரக்கத்திலும் மன்னித்திடும் தம்முடைய இந்த வேலைக்காரனை நினைவு கூர்ந்திடுவார் என்பதில் ஐயமில்லை. ரோமர் 2:16 இச்சம்பவமானது குணலட்சணத்தினுடைய பலத்திற்கு கர்த்தரால் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் குறித்து ஆற்றல் மிக்க விதத்தில் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றது. நீதியின் வழிகளை குறித்து போதுமான அளவுக்கு கற்பித்துக் கொடுத்த பிற்பாடு பலமான குணலட்சணங்களை கர்த்தர் எதிர்பார்த்திடுவார். மற்றும் எதிர்பார்த்திடுவதற்குமான உரிமையும் அவர் பெற்றிருக்கின்றார். கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 Corinthians 16:13 நாம் விசுவாசத்திலும் பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், குணலட்சணத்திலும் பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படியே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாகவும் காணப்படுவோம். ஒருவேளை பலவீனமும் இருமனமும் நம் இயல்பான குறைபாடாக இருப்பினும் இவைகளுக்கு எதிராய் நாம் போராடாமல் இருந்தால் அது நாம் சாக்கு சொல்லுவதற்கு ஏதுவானதல்ல. தலை சிறந்த பாத்திரங்களில் சிலர் சுத்திகரிக்கப்பட்ட பலவீனங்களுக்கு எதிராக உண்மையாய் போராடி சாதித்தவர்கள் ஆவார்கள். நாம் தேவனுடைய உதவியை வேண்டினால் அவர் நம் பிரயாசங்களோடு கூட தம் பலத்தை அருளுவதற்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்கின்றார். இன்னொரு பாடம் கர்த்தருக்குரிய பயபக்தியிலும் அறிவிலும் பிள்ளையை பயிற்றுவிப்பதிலும் உள்ள பெற்றோரின் பொறுப்புகளை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம் பற்றியதாகும். கடமையானது வீட்டை தாண்டியும் செயலாக்கம் கொண்டிருப்பினும் அது வீட்டில்தானே துவங்குகின்றது எனும் உண்மையினை இங்கு நாம் வலியுறுத்துகின்றோம். வெளியில் உள்ளவர்கள் மத்தியில் வைராக்கியம் கொண்டிருப்பதை காட்டிலும் தங்கள் சொந்த குடும்பத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் அதை மாதிரித்துவப்படுத்துவதிலும் குறைவான வைராக்கியம் கொண்டிருப்பதன் மூலம் சிலர் தவறு செய்கின்றனர். அன்பு பராமரிப்பு பெருந்தன்மை அறம் இல்லத்திலேயே துவங்கிட வேண்டும் மற்றும் அங்கிருந்தே தொடர்ந்திட வேண்டும். மற்ற அனைத்தையும் விட இக்களத்திலேயே அதாவது இல்லத்திலேயே அதுவும் மற்றவர்களை காட்டிலும் இக்களம் பலன் கொடுப்பதில் தாமதமாய் காணப்பட்டாலும் இக்களத்திலேயே இல்லத்திலேயே ஜபத்துடனும் பொறுமையுடனும் வேலை செய்யப்பட வேண்டும். ஆமென்.